அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம பேக்கனாக பிடிக்கிறது. நம்ம இதுக்கு நம்ம பேக்கனாக பிடிக்கிறது போட்டிருந்தோம், அது வந்து தொடர்ச்சியாக பிடிக்கிறது. இவர் பேக்கனாக பிடிக்க நாங்கள் என்ன பாடுபடுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பேக்கனாக கொண்டு வர, நீங்களே வீடியோவில் பாருங்கள். அதுமாதிரி வீடியோ பார்த்துட்டு வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அதுமாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுமாதிரி வீடியோ கீழே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ வீடியோ என்ன நடக்கும்போது பார்க்கலாம். இடத்து போடு, இடத்து விட்டுறது சனி பிடிச்சி விடுது, போட்டு போட்டு சனி கிளச்சனி பிள்ளையா, கிளச்சனி போடு போடு கட்டத்து போடுச்சு, கிளச்சனி கிளச்சனி இது கிளச்சனி ஏதோ ஒன்று கிளச்சலி தான் கிளப்பு சனிக்கணவா சைஸ் கணவா இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, பேக்கணவனா கிளச்சலி கிளச்சலின்னு சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு அந்த சளிக்கணவான்னு சொல்லுவோம், அது வந்து சாக்கணவா பேக்கணவா மாடலே இருக்கும். இது வந்து அது கொஞ்சம் சைஸாக இருக்கும், அதோடு இது வேலை போகிறது தான். இந்த கணவா வந்து ரொம்ப பெருசாக வந்துச்சுன்னா சைஸ் கணவான்னு சொல்லுவோம், இது கொஞ்சம் நார்மல் சைஸாக தான் அதிகமான கணவா படுற இடம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் ஒரு கணவாக்கு மேலே கணவா படவே இல்லை. அதுக்கப்புறம் என் தம்பிக்கார ஒரு கணவா கொண்டு வந்தப்பல ஒரு பேக்கணவா, அதோடு போகுது பாருங்கள் பாருங்க. அவருக்கு கனவா பின்ன அந்த பைபர்கார் அவர் தான் மிஷினில் இருக்கார், அவர்களுக்கு அந்த கனவா தட்டிட்டு பாருங்க. ஒரு கனவா பிடிக்க எனக்கு படுற பாட பாருங்கள். இன்னும் ஒரு கனவா அந்த கனவா பிடிச்சாலும் ஒரு சில கனவா எங்களால் கொண்டு வர முடியாது, அவ்வளோத்துக்கு கஷ்டம் இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ரெண்டு கைத்த போட்டு சுண்டிக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துல கனவா பிடிக்குன்னு சொல்லவே முடியாது. நம்ம நிலத்தில் கொண்டு அந்த கிட்டத்தை வச்சுருவோம், ஏன்னா நம்ம கிட்ட வை கெட்டு கெட்டதை மட்டும் தான் காட்ட முடியல, நம்ம கிட்ட கிட்டதை காட்டுறேன். பாருங்க ரெண்டு கையிலையும் ரெண்டு சைடு கயிறு போட்டு கைத்த சுண்டிக்கிட்டே தான் இருக்கும். அந்த சுண்டுனாலும் ஏன் சுண்டிக்கிட்டே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சுண்டத்தில் தான் அந்த கனவா மீன் பிடிச்சி வருதா என்னென்னு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிலத்தில் கொண்டு அந்த கிட்டத்தை வச்சுருவோம், அதுக்கு மேலே அந்த சில்பா பாருங்க கனவா கொண்டு வராங்க பாருங்க. அந்த சில்பாங்கனால நம்ம கைத்தலேசாக சுண்டிக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த சுண்டை சுண்டை அந்த மீனானது வாயை கொண்டு வைக்கும், வைக்கிறது நம்மளுக்கு தெரியும், உணர முடியும். அப்போ நம்ம உணர்ச்சியில் ஒரு ஒரு இழுவை கையை வச்சு இழுப்பாங்க பாருங்க. இழுத்த உடனே கனவா இழுத்தா ஒரு எல்லா கனவாக வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சில கனவாக போயிடும். அப்போங்கிறப்ப அந்த இழுத்து வரச்சில அந்த கனவாத்துக்கு உள்ளே போட்டுருவாங்க, அது வர விட்டால் போயிடும். அது மாதிரி இதோ ஒரு இதில் ஒன்று இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் வந்து கனவா போகும், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நான் தூக்குற நேரத்தில் கனவா போயிடும். ஆனால் இந்த கனவா தொழிலில் பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு ஒரு கனவா கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு பாடாக இருக்கும். அதுபோல் கனவா போச்சுன்னா ரொம்ப 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 மனசு இதாகிடும். ஏன்னா நம்ம ஒரு கனவா பிடிக்கிறது நம்மளை பாடுபடுறோம். ஏன்னா நாங்கள் நிற்கிறத பார்த்தா உச்சி வெயில், காற்றும் கிடையாது, அந்த காற்றுக்குள்ளே கடந்து நாங்கள் படுற பாட பாருங்கள். ஏன்னா நாங்கள் நிற்கிற அந்த பைபர் போட்டே ஒரு ஹீட்டு தான், அதை வேறு காலை கொண்டு நாங்கள் வச்சுருக்கோம் அந்த ஹீட்டில், எங்களால் நிற்க முடியாத அளவுக்கு அந்த ஹீட்டானது இருக்குது. எனக்கு நாங்கள் அன்றைக்கி நாங்கள் சாப்பாடும் கொண்டு போகலை, கொஞ்சம் காலம் தண்ணி கொண்டு போயிருக்கோம், அந்த தண்ணி வச்சு தான் நாங்கள் சமாளிச்சிக்கிட்டு இருக்கோம். அது தண்ணியும் கரையிட்டுனா அவ்வளோ தான், பைபர் போட்டு கரைய விட வேண்டிதான். ஏன்னா கேட்டிங்கன்னா வருமானத்தை பார்த்தோம்னா நம்ம அவ்வளோ பசியால் கிறங்கி விழுந்துருவோம், அதனால் நாங்கள் இருக்கிற தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு கனவாக்கு போக வந்திருக்கோம். பாருங்கள் எல்லாரோட கையையும் பாருங்கள், அந்த கையை மட்டும் தான் அந்த நிலத்தில் இருந்து நிலம்னா அந்த கீழே இருக்கிற மண், அந்த மண்ணுக்கு நேராக அந்த சுண்டு நமக்கு தெரியும், அந்த சுண்டை சுண்டிக்கிட்டே இருப்பாங்க. சுண்டிக்கிட்டே இருக்கச்சில அந்த கனவா வாய் வைக்கிறது இல்லைனா ஏதாவது ஒன்று வட்டாலும் நம்ம சுண்டி இழுத்து பார்க்கணும், நான் அப்படி வச்சுட்டே இருக்கக்கூடாது, அப்படியே கையை கையை இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு சுண்டிக்கிட்டே இருக்கச்சில தான் ஏதாவது மீன் வந்து கனவா மீன் வந்து தோட்டக்கனவாக இருக்கட்டும், சளிக்கனவாக இருக்கட்டும், பேக்கனவாக இருக்கட்டும், எந்த கனவானா ஸ்குட்டு கனவாக இருக்கட்டும், அது அப்போ தான் படும். எனக்கு என்ன சுண்ட சொல்லி என்ன ஆகணும், அதுக்கு மீன் எற, அதுக்கு ஒரு எற, இதுக்கு நம்ம கொடுக்குறது என்னென்னா எற தான். அந்த கிட்டத்தில் நம்ம வந்து துணியை கட்டி அந்த ஒரு வயர்லாம் கட்டினது இருக்குன்னா இது அதுக்கு எற கொடுக்கும், அது வந்து அது என்ன நினைக்கிறேன்னா தன்னோட எற நினச்சி அது வந்து அதை கப்ப வருது. ஏன்னா வந்து அது வித்தியாசமாக தண்ணிக்குள்ளே மதக்கச்சில வந்து ஒரு கலர் கலராக மதக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கலர் கலரை பார்த்தோன்னே அதுக்கு ஒரு இறையாக நினச்சி தான் அது வந்து கயிற்றுல பிடிக்க வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கட்டிக்கிற அந்த மீன் பார்த்திங்கன்னா அது பார்க்க ஒரு மீன் மாதிரியே இருக்கும், ஒரு பொடி மீன் எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். அப்போ அந்த பொடி மீனை பார்த்தோன்னு நினச்சிங்கன்னா அது கனவானது கடிக்க வரும். அது அந்த பொடி மீனில் அதிகமாக படக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா தோட்டு கனவா ஸ்குட்டு கனவா அதுதான் அதிகமாக படும். மற்றபடி அந்த கீழ் கிட்டத்தில் வந்து பேக்கனவா தான் பிடிக்கும், பேக்கனவா சளிக்கனவா அதை சாக்கனவான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. இப்போ கனவா ஒரு கனவா இன்னும் இவ்வளோ நேரம் ஆகி இன்னும் ஒரு கனவா பிடிக்க முடியல. ஏன்னா ஒரு சில நேரம் கனவா பிடிச்சா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதே இந்த கனவா பிடிக்கணும் ரொம்ப வெக்ஸ் ஆகிரும், பைபர் போட்டு கரை விடலாமா அளவுக்குலாம் தோணும், எங்களுக்கு அப்படி தோணிச்சு. என்னத்தையோ பிடிச்சோம் பாருங்க, அவர் ரெண்டு கயிறு போட்டுட்ருக்காப்புல, நானும் இங்கே ரெண்டு கயிறு போட்டுக்கிட்டு இருக்கேன், ஒரு அந்த பாருங்க மண்டையை சுட்டிட்டாரா எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு கனவை தட்டி போயிட்டு அந்த கனவை தட்டி போனாலும் நமக்கு தெரியும். நான் என்ன பண்ணுறதுன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு வச்சுருந்த கேமரா தெளிவாக செல்ஃபோன் தெளிவாக இருக்குன்னு பார்க்கேன். இப்போ எனக்கு இப்போ அவர் கனவை கொண்டு வரப்பில் பேக்கில் இருந்து அந்த கனவை கொண்டு வரவரான்னு தெரியல. ஏன்னா வந்து அதான் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை, அந்த கனவை கொண்டு வந்து கனவை உள்ளதுக்கு போடுற மாட்டால் நமக்கு ஒரு வழியாயிரும்.
கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து என்னென்னா பாருங்கள், தண்ணி குடிக்காமல் பாருங்கள். இந்த தண்ணி தான் நாங்கள் கொண்டு வந்துருக்கு, கடல் கொண்டு வந்துருக்கு மிச்சம். இந்த தண்ணியும் நாங்கள் ஒரு டைமுக்குள்ளே குடிச்சு முடித்தா தண்ணி காலையில் பாருங்கள், கொஞ்சம் கேண்டு இருக்குது தண்ணி, 5 லிட்டர் கேண்ட தண்ணி கொண்டு வந்தோம். நம்ம வீடியோவை முழுவதும் பார்த்த அனைத்து நல்ல உறவுகளுக்கும் நன்றி. நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றிகளுடன் உங்கள் நண்பன் செந்தூர் மீனவன்.